இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு மனித வாழ்வில் அமைதி நிலைக்க அப்படின்ற பத்தி சிந்திக்க இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அமைதி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் மனிதன் அமைதியாக வாழ்கிறானா அப்படின்னு கேட்டானா அங்க ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனித வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் மனிதன் நினைக்கிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கை அமைதி நிலைக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமைதி நிலைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி அவனுக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். எல்லா விஞ்ஞான துறையிலையும் சரி எல்லா துறையிலையும் மனிதன் முன்னேறிட்டு இருக்கான். ஆனா அவ்வளவு முன்னேறி இருக்கிற மனிதன் அவனுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதே போல மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா விஞ்ஞான துறையில எந்த அளவுக்கு மனிதன் உயர்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னா சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொன்னோம். நான் அந்த காலத்துல கையில தண்ணி நிறுத்திட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம்னா அந்த கஷ்டமே இல்லை. அதே மாதிரி தண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு தூரம் பேருந்து போய் இந்த தண்ணியை எடுத்துட்டு வருவாங்க. அப்படி தண்ணி எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சை போட்டு ஒரு மோட்டர் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா தண்ணி நம்ம எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம். அதே மாதிரி வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்னா அந்த அளவுக்கு முன்னேறிப்போம். ஆனா இந்த அளவுக்கு விஞ்ஞான துறையில முன்னேறினா மன அமைதியோட இருக்கோமா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் நம்மளோட மன அமைதி கெடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிய சிந்திக்க சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நான்கு வகையாக நம்மளுடைய மனிதனோட அமைதி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசை பத்தி நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம எல்லா இடத்துலேருந்தும் நம்ம தப்பித்து கொண்டு வரதையே நம்மளுடைய முயற்சி அதிகமாக இருக்கிறதுனாலையும் பல பிரச்சனைகளை நின்று எதிர்த்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய தன்மை குறைவா இருக்கிறதுனாலையும் நம்மளே நாம் குறைவாக நினைக்கிறதுனாலையும் தான் இந்த அமைதி கிடத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா அந்த காலத்துல கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. அந்த கூட்டு குடும்பத்துல இருந்து வாழ்ந்து நிறைவா போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கூட்டு குடும்பங்கள் இல்லை. இருந்தும் கணவன் மனைவி குழந்தை அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் வாழ்றாங்க. ஆனா அங்கேயும் அவங்க அமைதியான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் பிணக்குதான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நம்மளோட மனித மனம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு யாரோடையாவது பிணக்கு ஏற்படுத்தி கொண்டு வாழ்றோம், இல்ல யாரும் நம்ம கிட்ட பிணக்கு போறதுக்கு இல்ல தனியா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நாமே எவ்வளவு கருத்து வேறுபாடுக்குள்ள சிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு அந்த போராட்டத்துக்குள்ள நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா மனிதனுடைய அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகிழ்ச்சி சொல்றாரு அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம் அப்படின்னாலே மனம் உடல் எந்த இயக்கமும் இல்லை சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த அமைதியை நிலைக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யறது கிடையாது. எந்த வகையில அந்த அமைதியை கெடுக்கிற எல்லா வேலையும் நம்ம செய்யணும். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம மனசுக்குள்ள பல எண்ணங்களை ஓட்டிக்கிட்டு அது அதன் மூலமா பல பிணக்குகளை நம்மளே உருவாக்கிக்கிட்டு அதுலயே துன்பப்பட்டு அல்லுப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய அமைதி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு முக்கிய
இருப்பாங்க. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் நாலு வகையான காரணங்களால தான் மனிதனுடைய ஆதி கெடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முதல் காரணமா மகிழ்ச்சி சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா அச்சம், அடுத்தது பிணக்கு, அதுக்கு அடுத்தது பகை, அதுக்கு அடுத்தது போர் அப்படின்னு சொல்லி இந்த நாலு விஷயங்களை பிரிச்சு சொல்றாரு. இப்போ இந்த அச்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கமல் படத்துல வர மாதிரி ஒரு டைலாக் சொல்றோம், நின்னா பயம், உட்காந்த பயம், நடந்த பயம், படித்தா பயம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் பல பயங்களை நம்மளுடைய மனதுல நம்ம சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க பறக்குது, பறந்தானா அது நல்லபடியா பறத்து ஆளாகணுமேங்கிற பயம். அந்த பருவநிலை வந்தவுடனே ஐயோ அந்த குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை முடியும் அமைச்சு கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த அர்த்தம். அந்த பயத்துல அதெல்லாம் வாழ்க்கை முடியும் அமைச்சு கொடுத்தாச்சு, அப்படியாவது நம்ம சந்தோஷமா இருக்கோமா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துலதான் என்னால இருக்கலாம் அன்பு குறைந்து விடுவோம் அப்படிங்கிற பயம். அந்த அன்பு குறைந்து விடுமோ அப்படிங்கிற பயம் காரணமாதான் ஒரு குடும்பத்திலேயே மாமியார் மருமகள் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் முக்கியமா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அன்பு பகிர்வு ஏற்படுற காரணம். என்னுடைய பிள்ளை எனக்கு போயிருவானோன்னு அம்மாவுக்கு பயம், என்னோட கணவன் என் மேல அந்த அன்பு குறைந்து விடுவோம்னு அனுபவிக்கு பயம். அதே மாதிரி சொத்துங்கிற இந்த சொத்தால பயம், இந்த சொத்து இல்லைன்னா என்ன நடிக்க மாட்டாங்களோ எனக்கு அப்படி எத்தனை பயங்களை நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் தனித்தனியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் பல பயங்களாலும் அச்சங்களாலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அந்த அச்சம் அந்த பயத்தோட அளவு வேணா மாறுபடலாம், ஆனா எல்லாருடைய உள்ளேயும் அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு இருக்கிற அது எப்படிப்பட்ட உணர்வு அப்படின்னா போஷோ ஒரு இடத்துல சொல்லுவாரு, அச்சம் அப்படிங்கிறது உன்னுடைய அன்பு அப்படிங்கிற அந்த இருப்புக்கு எதிரான செயல், அதுதான் அச்சம். எதுக்காகவும் பயப்படணும் அப்படின்னு யோசி ஒரு கேள்வியை நமக்குள்ளே நம்ம கேட்டு பார்த்தா நம்ம எதுக்காக பயப்படணும்? இந்த உலகத்துல வரும்பொழுது ஒரு ஆடை கூட இல்லாம இந்த உலகத்துல வந்து நம்ம தோணும். அப்போ போகும்போதும் அதே நிலையில தான் போக போறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல வாழ்க்கை அனுபவங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய சொத்தா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதற்காக அச்சப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள நம்ம கேட்கணும். அப்பதான் அந்த இருப்புக்கு அதுக்கு எதிரான செயல் செய்யறதுதான் அச்சம் அப்படிங்கிற உணர்வு. அப்போ அந்த அச்சம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற, அதனாலதான் பாரதியாரோட பாடல்கள் சொல்லும்போது அச்சமில்லை அச்சமில்லை சொல்லு தைரியமா சொல்லுவாங்க, அச்சமே தேவையே இல்லை அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த அச்சமின்மையோடு வாழ்ந்தவங்கதான் மகான்கள் தான். அவங்க எதுவும் பெருசா கையில வச்சிருக்கல. மகிழ்ச்சி சொல்லும் போது சொல்லுவாரு, என்னுடைய சொத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்முகமும் எளிமையான இருக்கிறது தான் என்னோட சொத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டு சொத்து கையில இருந்தது அப்படின்னு சொன்னா எடுக்க அச்சம் வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஆனா நம்ம அச்சத்தோடனா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த அச்சம் அப்படிங்கிற இந்த உணர்வு ஏற்பட்ட உடனேயே நம்மளுடைய இயல்பு என்ன அப்படின்னா தன்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்தது. அப்ப அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு செயல் செய்யும் போது ஒண்ணு அது நமக்கு எதிராகவும் பிறக்கு எதிரான செயல்களை நம்ம செஞ்சுக்கோம். ஏன்னா பாதுகாப்புங்கிற பெயர்ல செய்யற பல செயல்கள் தான் பிரச்சனை பிணக்கு அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கு அப்படின்னு சொன்ன. நான் பாதுகாப்புக்காக செஞ்ச செயல் தான், நான் என்ன மாத்திரம் நினைச்சு நம்மளோட வாழ்க்கையில ஒரு செயல் செய்யும் பொழுது அதுவே பிணக்காக மாறுது. அப்ப அந்த பிணக்கு அப்படின்னு வந்த உடனே ஒரு சொல்லாலோ ஒரு செயலாலோ எண்ணத்தாலையோ நம்ம பிணக்கை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இயல்பாகவே பகை உணர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய மனதுல வந்து உட்கார்ந்துடும். அப்ப இந்த பகை உணர்வு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும். இப்ப எந்த நேரத்திலையும் எந்த செயலையும் பகை உணர்வு ஏற்படும் பொழுது அதுல இருந்து ஒருத்தரை ஒருத்தர் துன்பப்படுத்திக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யவே தவிர அது எந்த இன்பத்தையும் கொடுக்காதுன்னு தெரியாத நமக்கு. நம்ம ஆறறிவு பெற்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பகை உணர்வு தான் முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
பார்க்கும்போ இந்த பகை உணர்வு அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்க இருக்க அதுவே வஞ்சமாக மாறி எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பகையை தீர்த்துடலாம் அப்படின்னு தான் இருக்கும். அதனால போர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம எடுத்துட்டு போகுது அப்படின்னா, போர் அப்படின்னு சொல்லும் போது வெறும் வீட்டுக்கு நாட்டுக்கும் நாட்டுக்கும் தான் போர் அப்படிங்கிற நிலை கிடையாது. வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒரு போர்க்களம் போலதான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை ஒருத்தர வெற்றி கொள்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்குமே போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் ஒண்ணு. அப்ப எவ்வளவு பெரிய போர் ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய மனதிலே இவ்வளவு போர்க்களமா வாழ்க்கை இருக்கும்போது அவங்க எங்கேயிருந்து நம்ம அமைதி அப்படிங்கறத நம்ம அடைய முடியும் அப்படிங்கறத சிந்திக்கணும். அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாரு, நாலு காரணங்களால தான் மனிதனுடைய மனதில் அச்சம் பிணக்கு பகை போர் அப்படிங்கிற இந்த நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு நாட்டுக்கு நாளே போர் வரத்துக்கு என்ன காரணமா இருக்குன்னா, ஒருத்தருடைய எண்ணத்தையும் இன்னொருத்தர் உணர்ந்து மதிக்காத ஒரு காரணத்தினால. அப்போ என்னுடைய எண்ணத்தை அதை நிலைநாட்டணும்ங்கிற ஒரு உணர்வு வரும்பொழுது அதை நான் சண்டை போட்டாவது அதை சரி பண்ணணும், அதை அடக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அந்த மாதிரி அடக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறதுதான் முடியும். அதனாலதான் நம்மளுடைய மகாத்மா காந்தி அகிம்சைய கையில இருந்து அந்த போருக்கு எதிரான செயல் அப்படின்னா அகிம்சை தான் அப்படின்னு. ஏன்னா பகைவனுடைய அவனும் அவனுக்குள்ளேயும் ஒரு தெய்வீக தன்மை இருக்கு, அவனோட தெய்வீக தன்மையைத்தான் தூண்டி விடணுமே தவிர மக்கள் அவன் மேல தேவையில்லாம போர் குணமும்ல நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வின்சென்ட் சர்ச்சில் சொல்லும்போது இந்த மகாத்மா காந்தி ஒரு துப்பாக்கி ஏங்கி வந்து என்கிட்ட சண்டை போட்டிருந்தா அப்படின்னா நான் அவரை துப்பாக்கியில சுட்டு சாகரிச்சிருப்பேன். ஆனா அவர் என்னுடைய உள்ள இருக்கிற என்னுடைய எதையோ ஒண்ண அவர் வந்து தொந்தரவு பண்ற எதையோ ஒண்ணுன்னா அவங்களுடைய மனசாட்சி தான். அந்த மனசாட்சிய தொடும் பொழுது பகைவனுக்கு கூட நம்மளால அருள முடியும். அந்த பெரிய தத்துவத்தை சொன்ன ஒரு பெரிய நாடு நம்மளுக்கு பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சி அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி பெரிய தத்துவங்கள் எல்லாம் இந்த நாட்டுலதான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் நம்ம யாருக்கிட்டையும் போருக்கு போகவே கிடையாது, முடிந்த அளவுக்கு அந்த போர் குணத்தை நம்ம தவிர்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்னொரு வரைக்கும் நடக்கிற உண்மையாக இருக்கு. அதனால இந்த போர்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதனால இழப்புகள் தான் அதிகமாகும் அப்படிங்கிற அறிவு மனிதனுக்கு வேணும். அதே மாதிரி குடும்பத்திலையும் எண்ணத்தாலையும் மனதாலையும் நம்ம போர் புரிஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இழப்பு நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதே போல நம்மளுடைய மகாபாரத கதை அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா, திருதராஷ்டிரனுடைய அச்சம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பெரிய காவிய உருவாகிறதுக்கு காரணமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அச்ச உணர்வு தானே இந்த போர் வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை பாதுகாப்பின்மைங்கிற ஒரு தோன்றலும், பாதுகாக்கணும் எனக்கு எனக்கு வச்சுக்கணும் எனக்கு இது கிடைக்கலையோ அப்படிங்கிற உணர்வுகள் எல்லாம் தான் மகாபாரத போருக்கு அடிப்படையாக காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம அச்சம் இல்லாம வாழத்துக்கு வழங்கும் பொழுதே பாதி அமைதி அப்படிங்கிறத நம்ம தொட்டுடலாம் அப்படிங்கிற. அதே மாதிரி பொதுவாகவே இப்ப இந்த மனித குலத்துல அமைதி இல்லாத தன்மைக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு சொன்னா, அத மகிழ்ச்சி நாலு வகையா பிரிக்கிறார். அந்த முதல் வகை என்ன அப்படின்னா, உணவு உடை உறைவிடம் பருவத்தை பாடுறது இவை காலத்தோடு தேவை நிறைவு பெறும் அளவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உணவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, உணவு எல்லா மக்களுக்கும் சரி சமமாக கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடைக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தும் ஒவ்வொரு விதமாக அவங்கவங்களுடைய அந்த பொருளாதார அடிப்படையில தான் உணவு எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கேயே சமன்பாடு இல்லாத ஒரு காரணம் தான். ஏன்னா ஒருத்தருக்கு பொருள் இருக்கு, பொருள் இருக்கிறதுனால நல்ல உணவு பழக்கங்களையும் நல்ல உணவுப் பொருட்களையும் உட்கொள்ள முடியுது அப்படின்னா, இன்னொரு இடத்துல அந்த அடிப்படையா ஒரு மூன்று வேளை உணவு சாப்பிட்றதுக்கு கூட உணவில்லாம எத்தனையோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால மீது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் நம்ம வள்ளலார் மாதிரி இருக்கிற மகான்கள்
மனிதன் ஆரோக்கியமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கறதுக்காக தான் பசி பிரிஞ்சு போகணும். அதனால முடிந்த வரைக்கும் இந்த அன்ன தொண்டு செய்ய அன்னதானம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த உணவு அப்படிங்கறத கொடுக்கறது அப்படிங்கறது எவ்வளவு நல்ல பழக்கம்னு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்துல தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்றதே வந்தவர்ல விருந்தோம்பலுக்கு யாரு என்னன்னு பார்க்கணும். பகைவனாக இருந்தா கூட உணவு அப்படிங்கிற போது மனசார மன நிறைவோட போனோம் அப்படிங்கிற ஒரு பண்பாட வந்து தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு கதை, ஒரு அம்மா வந்து அவர் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட், அவருக்கு வந்து நல்ல பொருட்களுக்கு யாராவது பார்க்கறதுக்கு வரும்பொழுது உணவு பண்டங்களாகவோ பொருட்களாகவோ கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. அவங்களே எவ்வளவு சாப்பிட முடியும் அந்த சாப்பிட்டு வச்ச பொருளை சாப்பிட்டு தான் சாப்பிட்டு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு ஒரு நிலை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்காவது எடுத்து கொண்டு இருப்பாங்க. அப்படி யாருக்காவது கொடுக்கும் போது அந்த பொருளோட தன்மை வந்து கெட்டு போயிருக்கும், இல்லைன்னா அது கீழே நிலையில இருக்கும். அப்படி இருக்கிற அப்படி கொடுக்கறதுல என்ன பயன் இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதனாலதான் உணவு இருக்கும் பொருளே அட பகிர்ந்து அளவுக்கு அதிகமா இருக்கும்போது பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இப்ப சொல்லும் போது நம்மளுடைய அமெரிக்கா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உணவுல சர்க்குலஸா இருக்காங்க. அதிகமா உணவு குவாலிட்டியில எல்லாம் ரொம்ப தரமான உணவு உட்கொண்டு அதிகமா இருக்கு. இதே இன்னொரு காலத்துல இந்த சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கிற நாடுகள்ல அடிப்படை ஒருவேளை உணவு உட்கொள்றதுக்குள்ள ஆகாரம் இல்லாம அவங்க கொள்ளையும் அடிச்சும் திருடியும் அந்த மாதிரி ஒரு வயிற்றுக்கிழக்க கிடைக்கிறாங்க. அப்படி இது எவ்வளவு பொறுமையான விஷயம். நம்ம எல்லாத்துலயும் சிறந்திருக்கோம், அறிவியல சிறந்திருக்கோம், அறிவாளிங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிற மனித இனம் என்ன மாதிரி இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒருவேளை ஒரு சாப்பாடு கிடைக்கல அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கல அப்படின்னு சொன்னா அப்ப இந்த அறிவு இருந்து என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால நம்ம கிட்ட இருக்கும்போது இந்த எளிமையா ஈஸியா ஒருத்தரை நிறைவுபடுத்த முடியும் அப்படின்னா இந்த உணவு மூலமா தான் நிறைவுபடுத்த முடியும். ஏன்னா அதுக்கு மேல அவங்களால சாப்பிட முடியாது. அவங்களுடைய வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு அளவுக்கு தான் அந்த உட்கொள்ற அந்த நிறைவு ஏற்படும் அப்படின்னு அவங்களோட மனசுல அந்த நிறைவு யாராலுமே எந்த பொருளாலும் அந்த ஈடுகட்டவே முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த செயல். அதனால முடிந்த அளவுக்கு இந்த உணவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் சரிசமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அடிப்படைய இந்த ஒரு மாற்றத்தை கூட ஒரு நாட்டிலோ ஒரு வீட்டிலையோ கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அறியாமை. அடுத்தது பாத்தீங்கன்னா உடை, உடையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உடை விஷயத்திலையும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பண்டிகை வந்தாதான் ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ வந்தாதான் அந்த உடை வாங்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாங்கி நம்ம வந்து தீபாவளி வருது பொங்கல் வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உடைய வாங்கி குடுத்துப்பாங்க. அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா இப்போ நம்ம மாசத்துக்கு ஒரு உணவை வாங்குற மாசத்துக்கு ஒரு ஆடை வாங்கக்கூடிய அளவுல நம்ம முன்னேறிக்கும். அந்த முன்னேற்றமே நம்ம மட்டும் அனுபவிச்சா போறாது, நம்மள மாதிரி கீழே இருக்கிறவங்களும் அதே அனுபவத்தை பெறணும் அப்படின்னா இந்த உடல் உடல் விஷயத்திலையும் சமன்பாடு இருக்கணும். எல்லா மனிதனுக்குமே உடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இப்ப வந்து அது ஒரு பகட்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அந்த காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெண்ட் ஒரு ஒரு இதுல வரும்போது ஒரு ஒரு தலைமுறையில இருக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல ஒரு புடவைக்கே அந்த நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது சுடிதார் வந்தது, சுடிதார் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி உணவு உடலிலேயே இப்ப பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாடு ஒட்டி வந்துட்டு இருந்த அந்த புடவை அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டிலும் குடும்ப தலைவி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் அதிகமா அதிகபட்சமா எல்லாரும் அந்த காலத்துல புடவை தான் கட்டிட்டுருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த நைட்டி அப்படிங்கறதான் அவங்க சுத்திட்டு இருக்கோம். அதான் ஈஸியா இருக்கு கன்வீனியன்டா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம உடையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம உடைய நம்மளும் அனுபவிச்சு அது மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தரப்பு மக்கள் உடையே இல்லாம எதுக்கு
குளிர்காலத்துல நம்ம நல்லா பாதுகாப்பா உட்காந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கோம். இதே ரோட்ல எத்தனை மக்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு உடையும் கிடையாது, போட்டுக்கிறதுக்கு ஒரு கோவில் கூட கிடையாம எத்தனையோ மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டுதான் இருந்தாங்க. அப்போ இது அறியாமதான் ஒரு மனிதன் நினைச்சா, பல மனிதர் ஒரு மனிதன் நினைச்சா கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. ஆனால் பல மனிதர்களுக்கு இணைத்தா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு உறைவிடம். உறைவிடம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். மலையாளத்துல ஒரு கவி சொல்லுவாரு, பாம்பு கூட மாலம் இருக்கு, குருவி கூட அது அழகாக கூடு வச்சிருக்கு, ஆனா ஆறறிவு படத்த மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற மனிதன் வந்து இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லாம எத்தனை பேர் தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அப்போ அதையே இல்லைன்னா இந்த உறைவிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒருத்தருக்கு அடிப்படையில இருக்க இடம் இல்லாமலும் தவித்துட்டு இருக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதனாலதான் இந்த மனுஷன் சொல்ற உறைவிடம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எவ்வளவு தேவை அப்படிங்கிறது மனிதனுக்கு தெரியல. அந்த தேவையை நிறைவேற்றி கொள்ளும் நிறைவு அடைஞ்சவன அவன் மன அமைதி அடையிறது கிடையாது. இன்னும் 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 இன்னும்னு அவன் அவனுடைய அந்த இதை பெருக்கிக்கிட்டே போனான், போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அந்த பெருக்கங்கிறது எவ்வளவு அப்படின்னா ஒருத்தரால ஒரு வீட்டுல தான் வாழ முடியும், அப்படி இருக்கும்போது பல வீட்டுல ஒரு தடவை குடி இருக்க முடியுமா? அதுதான் மகிழ்ச்சி சொல்வாரு. உட்கார்றதுக்கு ரெண்டு அடியும், நடக்கிறதுக்கு ஒரு அடியும், படுக்கிறதுக்கு 6 அடிக்கு மேல ஒரு நிலத்தை ஒரு மனிதனால உபயோகித்து கொள்ள முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஏதோ எடுக்கையா சொல்ற மாதிரி இருந்தாலும் அதுதான் உண்மை. 6 அடிக்கு மேல இந்த மனிதனால என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஒரு பூமியை உபயோகித்துக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நிறைய பொருட்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறைவிடம் அப்படின்னு நிறைய வீடுகளை கட்டி வச்சுட்டு இருக்கோம். அப்படி கட்டி வைக்கும் போது அதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது போல எல்லா இடத்துலயும் போய் நிக்க முடியுமானா? அதுவும் நிக்க முடியாது கிடையாது. அப்போ அந்த இடத்துலயும் ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம் ஒன்று வேணும். அப்பதான் இல்லாதவங்களுக்கும் வீடு இருக்கும், இருக்கிறவங்களும் அவங்களுடைய தேவையை குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப சர்ப்ளஸ் இருக்கு, இப்ப நம்மளுடைய தேவையை நாம குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யும்போது மட்டும்தான் மாற்றம் வரும் அப்படின்னு. எல்லாருக்குமே இடம் வேணும், இடம் உறைவிடம் வேணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல பயணம் செய்யும் போது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கும். அப்படின்னா ஒரு ஆள் சொந்தமா வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, திருட்டுத்தனமா அவர் போய் பத்திரங்களை தயாரித்து அதுல இருந்து வர மறுபடிச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு பேச சொல்லி கடைசியில அவர் மாட்டிக்கிட்டார். நேற்று வரைக்கும் நல்ல மனிதனாக இருந்தவர் இங்கு ஒரு திருடனாக அடையாளம் காணப்படுவது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட தேவை தான். அப்போ உணவு தேவை, உடை தேவை, உறைவிடமும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அடிப்படை தேவையா இருக்கு. ஆனா இந்த 3 அடிப்படைகளும் எல்லாருக்கும் நிறைவடையலாமா? இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. அதுக்கு அடுத்தது பருவத்தை பாடுவது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்திலையும் நம்மளோட மனித மனம் அறியாமை அப்படிங்கிற ரொம்ப அதிகமான ஒரு செயல்பாடுல ஈடுபடுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனி வர தலைமுறைகள் ரொம்ப பிரச்சனையா பேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனையை தான் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்துச்சு. இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் பத்தின அறியாமை, இந்த விந்து சக்தியுடைய பெருமை உணராமை அப்படின்னு சொல்லலாம். அதோட பெருமை உணராத நம்ம இஷ்டம் போல நடக்கலாம் அப்படின்னு நினைச்சா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை அதுக்கு விடதே கிடையாது. அதுக்கு ஏற்ற செயலுக்கான பேரா இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதான் உண்மை. அதனாலதான் அதன அந்த பாலுறவு அப்படிங்கிறத பற்றி அடிப்படையான சில கல்வி முறைகளை குழந்தைக்கு போதிக்கப்படணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு வருங்காலம் ஒரு கேள்விக்குறி ஆகாம இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயமும் மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிற. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த 4 அடிப்படை உணவு, உறைவிடம், உடை, பருவத்தை பாலுறவு, இந்த 4 விஷயங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அளவோடு முறையோடு கிடைக்கும் போது அவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது அமைதியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவாறாக அமைந்துள்ள இயற்கை அழகுகளை, காட்சிகளை,
கண்ணு கழிக்கும் வாய்ப்பு எல்லா மக்களுக்கும் அமையணும் அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படி அமையணும் அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உறுதியா இருக்கான். அது எவ்வளவு அழகாக மலர்ந்து வந்துட்டு பாருங்க. ஒரு மலை அப்படிங்கிறது நம்ம வாழ போறோம், ஒரு 60 வயசு 70 வயசு வாழணும் அப்படின்னா அதுவே அதிகரிக்கும். 120 வயசு வரைக்கும் எல்லாம் யாராவது வாழ முடியுமான்னு தெரியல. ஆனா அந்த 60 70 வயசு வரைக்கும் தான் நம்ம வாழ போறோம். ஆனா ஒவ்வொரு மலையும் கடலும் எத்தனை தலைமுறைகளை தாங்கி 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 எத்தனை பேர் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மலையும் கடலும் ஒவ்வொரு மரமும் எத்தனை பேரை பார்த்துருக்கோம். எத்தனை தலைமுறையை தாண்டி ஒரு அழிவு பெறாம அழிக்குன்னு அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்போ இந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் மனிதன் பார்க்கணும், பார்த்து வியக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த இயற்கை எவ்வளவு அழகாக நான் மறந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் மனிதன் வந்திருக்கான். ஆனா அதையும் உணராம ஏதேதிலோ மனதையும் கண்களையும் கேட்கறதையும் நம்ம செலவு செய்து அதுக்கப்புறம் துன்பப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மனுஷி இயற்கை காட்சிகளை ரசிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அறியாம நமக்குள்ள ஒரு அகங்காரம், ஒரு தன்முனைப்பை வளர்த்து வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஒரு செயலை செஞ்சு நான் தான் இதை சிறப்பா செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் இந்த சிறப்பா என்னாலதான் இந்த காரியம் ரொம்ப சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த தன்முனைப்பு இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா அமையும். ஏன் அப்படின்னா, ஒரு மலை அப்படிங்கிறது எந்த ஒரு மனித எதோட உதவியும் இல்லாம எத்தனையோ பல வருஷங்களுக்கு முன்னாடியே தன்னை அழகா செதுக்கி செதுக்கி ஒரு மலையாக உருவெடுத்திருக்கு. அதே மாதிரி ஒரு கடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எவ்வளவு போராடி தன்னை ஒரு அது அழகான ஒரு கடலை உருவெடுத்து வந்திருக்குன்னு கொஞ்சோண்டு சிந்திச்சு பார்த்தா அதனுடைய அறிவுக்கு தேக்கும் போது நம்மளோட அறிவு என்ன பெரிய ஒரு அறிவு நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் இந்த இயற்கை காட்சிகளை தான் நம்ம பார்க்கணும். பார்க்கும் பொழுதுதான் அந்த அதனுடைய சிறப்பை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தன்முனைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே நம்ம அடங்கிரும் அப்படிங்கிறது. அந்த தன்முனைப்பு அடங்கல அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த போர் குணத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா என்ன எப்படி சொல்லி நான் என்னை அவமானப்படுத்திட்டா அதனால நம்ம அதை பழி வாங்கணும். அப்ப இந்த பழி வாங்கறது அப்படிங்கறது எவ்வளவு தூரம் தொடரும் அப்படின்னா, அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை ரகசியங்களை அறியவும் பிறருக்கு உணர்த்தவும் வாய்ப்பும் சூழ்நிலையும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை ரகசியங்கள் எது எப்படி அறியது அப்படின்னா, சாதாரண மனிதனால இயற்கை ரகசியங்களை அப்படியே பார்த்தா புரிந்து கொள்ள முடியுமானா, முடியாது. அதே போல அவன் ஒரு குருவை நாடி அந்த குரு மூலமாகத்தான் அவனுடைய இந்த இயற்கை ரகசியங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு அவன் மாற முடியும். அது மட்டும் இல்லாம தான் மட்டும் அறிந்தா போறாது, பிறருக்கும் அதை உணர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி உணர்த்த முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இத கல்வி முறையிலதான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா கல்வி முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அடிப்படையா பொருளாதாரத்துல எப்படி நம்ம மேன்மை அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையேதான் கல்வி முறை இருக்கு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் கனவு காண்றோம். ஆனா எத்தனை பேர் நல்ல மனிதர்களாக வளர்க்கணும் அப்படின்னு எழுதுறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். எனக்கு அம்மா அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு தாளாட்டு பாடுறது கூட இப்ப அம்மாவுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையிலதான் பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி விட்டுட்டு போறவங்க எப்படி வளர்க்கறாங்க அப்படின்னா, அவங்கள அது ஒரு அன்பு இல்லை, அவங்க ஒரு கடமை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு, பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடையும் தான் குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது அந்த குழந்தைங்க கிட்ட அன்பு அப்படிங்கிறது இயல்பாவே குறைவா இருக்கு. அப்போ இயல்பாவே குறைவா இருக்கிற குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம நல்ல நல்ல ஒரு விஷயத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும் இல்லைங்களா. அதுக்காக தான் சொல்றாரு, இயற்கை ரகசியம் உணர்ந்து பிறருக்கு உணர்த்தும் ஒரு சூழ்நிலை வேணும்னா, கல்வி முறையில இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாடமாக வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல பல மகான்கள் தோன்றினாங்க, அந்தந்த காலத்துக்கு ஏசமான சில வழிமுறைகளை வகுத்து வச்சுட்டு போனாங்க. இப்பயும் அதையே பிடிச்சிட்டு அதையே பிடிச்சுக்கிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம்.
இப்போ இந்த ஆன்மீக கல்வி அப்படின்றது வரும்பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மகானை பற்றியும் ஒவ்வொரு மதத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். அப்பதான் அவங்க இந்த மதம் அந்த மதம்னு சண்டை போடாம சரி கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இஸ்லாத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஹிந்து மதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, பௌதம் என்ன போதிக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு மதத்தை பார்த்துதான் அறிவு அந்த மக்களுக்கு இருக்கணும். எதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த வழிமுறைய செயல்படுத்திட்டு வரும். ஆனா இந்த ஆன்மீகத்துக்கு போதுமான அளவு முக்கியத்துவம் அதை பத்தி பேசினாலே இங்க நம்ம சண்டைலாம், அதை பத்தி யாராவது எடுத்து வச்சாலே அதுக்கு ஒரு பெரிய சண்டையும் போராட்டமா தான் இருக்கு. ஏன்னா அது மதம் சார்ந்த விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதுதான் ரொம்ப தவறான ஒரு ஒரு உதாரணமாக இப்ப இருக்கு. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாரு, எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஆன்மீக கொள்கையை வகுத்து அப்ப எல்லாரும் அதை முதல்ல பாருங்க, அதை பின்பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மதங்களுக்குள்ள நம்ம சண்டை போட வேண்டிய ஆசியம் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவே இயற்கை ரகசியங்களை உணர்ந்த ஒரு மனிதன் யாரோடையும் சண்டை போடுறதுக்கு நிக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு முழு எல்லா தன்மையும் அங்கிருந்து வெளிப்படுறதுனால. அதனால வல்ல பெருமான் நல்லா நிறைய ஆன்மீக கருத்துக்களை எவ்வளோ எடுத்து சொன்னார். சொல்லி இந்த சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்து சொல்லும் போது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார் அந்த விஷயத்த. ஏன்னா ஃபுல்லா உண்ணக்கூடாதுன்னா உண்ணக்கூடாதுல்ல, ஏன்னா உண்டால் உனக்கு மேன்மையினா உனக்கு கண்டிப்பா அதுல மேன்மை கிடையவே கிடையாது, மேன்மையடைய முடியவும் முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. அப்போ இருக்கிற உண்மைகளை அவர் வெளிப்படையாகவும் ஆணித்தரமாகவும் சொன்ன உடனே மக்களால் அதை உட்கொள்ள ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனா அதுதான் உண்மை. உண்மை எப்பவுமே பல பல உண்மைகளா இருக்கிறது இல்லை, ஒரே உண்மைதான். அதனாலதான் இந்த மாதிரி கல்விகளை கண்டிப்பா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அப்பதான் அவங்க அறிவு சிறந்தவர்களாகவும் மனதில் வலிமைக்கிறவர்களாகவும் இருப்பாங்க. அதற்கு நம்ம பொருள்துறையில மட்டும் மனதை செலுத்தி அவங்களை வாழ்த்தணும் வளவமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இயல்பாகவே அன்பு அப்படிங்கிறது கருணையும் இல்லாம போயிடும். அதனாலதான் ஒருத்தர் ஒருத்தர் துன்பப்படுத்திக்கிற ஒரு செயலை இயல்பா செய்யறாங்க. இப்ப நம்ம ஸ்கூல்லயே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு வலிக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாம ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களே இப்ப சண்டை போடுறத பார்த்தா நமக்கே ரொம்ப பயமா இருக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு சண்டை போடுற வலியும் சண்டையும் அதிகமா இருக்க ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அது எவ்வளவு பெரிய தவறான உதாரணங்களை ஏற்படுத்தி விடும். இந்த குழந்தைங்க நாளைக்கு வளர்ந்து பெரியவங்க வரும்பொழுது அவங்க யாரோட பிணக்கு இல்லாம வாழ்வாங்க, எல்லாரோடையும் பிணக்கத்தோட தான் வாழ்வாங்க. அப்போ மன அமைதி அப்படிங்கிறது எட்டாத ஒரு கனியாக மாறிவிடும். அதனாலதான் சொல்றாரு இந்த இடத்துல எல்லா மக்களுக்கும் இந்த ஆன்மீக கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம், ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதை இந்த நம்மளோட அரசாங்கம் தான் உருவாக்க வேண்டும். அதுக்காக இப்ப கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை இன்னும் நல்லபடியா வளர்ந்து தெளித்து வளரும் போது மட்டும்தான் இந்த அமைதி அப்படிங்கறத நம்ம பக்கத்துலயாவது போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரபஞ்ச இயக்கத்துக்கும் தனக்கும் மூல ஆற்றலை அறிய வாய்ப்பு சூழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு கொஞ்சம் ஒவ்வொரு மனிதனும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே போயும். ஏன்னா ஒரு சூரியன் வந்து நேர்த்திக்கவும் இல்லை, எத்தனையோ பல கோடி யுகங்களுக்கு முன்னாடி தோன்றி அதோட இயக்கத்துல ஒரு சிறு பிழை கூட வராம அதோட இயக்கம் சீரா நடந்துச்சு. அந்த சூரியனோடைய அந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட பூமிங்கிறது ரொம்ப குட்டியான ஒரு கிரகம். இந்த 19 லட்சம் பூமிய ஒரு சூரியன் தான் அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சூரியன் எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இயக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல நமக்கு. நம்ம ரொம்ப ஒரு சிறிய இயக்கமா தான் இருக்கும் அப்படின்னா. அப்போ அந்த இயக்கத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்து இயங்கும் பொழுது மட்டும்தான் ஒரு நேச்சுரல் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிதம் சேமா இருந்ததுன்னா அதோட ஒத்து உதவி வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடல் ஒரு
கார் எங்கேருந்து மலையிலிருந்து உருவாக்கி போகுதோ அந்த போக்குவரத்துல தடை ஏற்படாம போயிடுச்சுன்னா நேரம் போய் எப்படி கடல்ல எந்த கஷ்டமும் இல்லாம போய் சேருதோ, அதே போல நம்மளுடைய மனம் அப்படிங்கிற பல தடைகளை நம்ம இடம் குமிச்சு வச்சிட்டோம். அப்படி குமிச்சு பெரிய மரமாடி சேர்த்துட்டு இந்த ஆறை அந்த கடல்ல போய் சேரலாத எல்லா ஆசையிலும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கைக்கு என்னெல்லாம் எதிரான காரியங்கள் இருக்கோ அந்த எல்லா எதிரான காரியங்களையும் நம்ம இயல்பா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். எடுத்து செய்யறோம் அப்படின்னா இதுவும் பொருள் துறையில நாம் மேன்மை அடையணும் அப்படிங்கறதுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பல இடத்துல காடுகள்லாம் அழிச்சு எல்லாத்தையும் ஒரு கான்கிரீட் கட்டிடமாவே கட்டி 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 வந்தாச்சு. இப்ப இந்த மலை சரிவா இருக்கிற இடத்துல எல்லாம் கூட பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல அங்கேயும் கட்டிடங்கள் அந்த இயற்கையை எதிர்த்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப மலை சரிவு அப்படிங்கிறது வரும்போது ஒரு நொடியில எவ்வளவோ பல லட்சங்கள் கட்டி செஞ்சு கட்டின கட்டணம் ஒரு நிமிஷத்துல பொடி பொடியா அதை நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது. அதே மாதிரிதான் சுனாமியில இந்த சென்னையெல்லாம் வரவே வராது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையும் நம்ம இந்த இயற்கையை சுரண்டி 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 அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு எதிரான செயல்களை பல செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம பல காடுகள் வளர்ந்துருந்தது, அந்த காடுகள்ல அரிய அரிய எத்தனையோ நம்ம எல்லாம் பார்க்கவும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல மூலிகைகளும் செடிகளும் எவ்வளோ இருந்தது. ஆனா அதையும் கண்மூடித்தனமான அதோடைய அதோட மதிப்பு தெரியாம நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. எனியாவது மனிதன் அந்த இயற்கைக்கு எதிரான செயல்கள் செய்யாம வாழும்போது மட்டும்தான் அவனுக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியுமே தவிர அதற்கு எதிரான செயல்களை செஞ்சுட்டே போகும்போது அவனுடைய வாழ்க்கையை மனநிறைவையும் நிம்மதியும் அவன் இழந்துடுவான் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த நாலு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் உணவு உடை உறைவிடம் பருவத்தை பால் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை பிறப்புரிமை அப்படின்னு சொல்றாரு மனுஷி. ஏன் அத பிறப்புரிமை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இந்த மனிதன் பிறந்து வந்ததுக்கே அவன் ஒவ்வொரு விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காகவும் அவன் இயற்கையோட ஏன்னா மனிதனுக்கு மட்டும் இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா தான் துன்பப்படும்போது தான் தன்னோட துன்பத்தை நீக்கி கொள்றதுக்கும் இன்னொருத்தர் துன்பப்படுறாங்க அப்படிங்கறத நுண்ணறிவு மூலமா ஆராய்ந்து அறிய கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா மனிதனுக்கு தான் இருக்கு. ஒரு நாய் இன்னொரு நாயை கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாய் துன்பப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்கு வந்து தெரிய போறது கிடையாது. ஆனா ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் துன்பப்படுறாங்களே அப்படின்னா உடனே அவனோட உள்ளுணர்வு ஏதோ ஒண்ணு சரி அவனுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம அறியாம நம்ம அந்த உதவியை செய்ய தூண்டுகின்ற ஒரு செயல் நமக்கு இயல்பாக அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த அளவுல அறிவுல எந்த அளவுல நம்ம சிறந்திருக்கோம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற விட நம்மளுடைய அறிவோட வளர்ச்சி படிப்படியா அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்லுது. ஏன்னா நம்மளோட தாத்தா காலத்துல இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு விஷயத்த பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அதே அடுத்த தலைமுறையா வரும்போது நம்ம அப்பா அப்படிங்கிற அந்த தலைமுறை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை ஐக்கியம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அதே இப்ப நமக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கும் அதே மாதிரி அவங்களை விட பிரச்சனைகளை பார்க்கறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கு கூடிய அறிவு ஆற்றல் அதிகமாக தான் இருக்கு. என் அடுத்த தலைமுறையான நம்ம குழந்தைகளுக்கும் அதே அடிப்படை இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ அறிவுல சிறந்து விளக்குறனால நம்மளுடைய அமைதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற அப்போ இந்த பிறப்பு இந்த நான்கு வகை விஷயத்துல உணவு உடை உறைவிடம் பருவத்தை பாலுறவு அப்படிங்கிற இந்த நாலு விஷயமும் எல்லா மனிதனுக்கும்
சரி சமமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கிடைக்கும் போது அந்த கிடைக்கிறத தடுத்து நிறுத்தாமலும் மற்றவங்க அதை பறிக்காமலும் ஒரு காக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு அரசாட்சி கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாரு. ஒரு தனி மனிதன் பாதிக்கப்படாமையும் அவன் அவனுடைய சுதந்திரத்தோட செயல்படுறதுக்கான, இந்த இடத்துல மகிழ்ச்சி சொல்ற சுதந்திரம்னா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, எனக்கு என்னெல்லாம் செயல் பிடிக்குமோ அந்த செயல்லாம் என்னோட இஷ்டத்துக்கு எனக்கு எனக்கு என்ன விருப்பமோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் செய்யறதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு மகிஷி. இங்க என்ன சுதந்திரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிறருடைய உணர்வை மதித்து தனக்கும் துன்பம் தராமல் பிறருக்கும் துன்பம் தராமல் செய்கின்ற செயல் தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இந்த சுதந்திர செயலோட ஆகா ஒவ்வொருத்தரும் வாழ்வோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அமைதி நிலைக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யாமல் அதற்கு எதிரான பல காரியங்களை பல செயல்களை நம்ம செஞ்சு நம்ம துன்பத்துக்கு ஆளாயிட்டுமோ அப்படிங்கறதுதான் முக்கியம். அதே போல நம்ம உணவுக்கு உடைக்கு உறைவிடத்துக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் கூட, நம்ம எதுக்கெல்லாமோ கொடுக்குறோம் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில இதெல்லாம் இருந்ததுனாலதான் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறோம், இந்த வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம போராடுறோம். இப்படியெல்லாம் போராடி நம்ம வைத்து கொண்டிருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் அதுலேருந்து நமக்கு அமைதி கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அமைதி அப்படிங்கிறது இல்ல பிணக்குதான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அம்மாவுக்கு நிறைய எல்லா சௌகரியங்களும் இருக்கு, ஆனா வந்து அவங்களுக்கு எப்பவுமே அவருடைய கணவன் மேல சந்தேகம் அப்படிங்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குடும்பத்துல அமைதி அப்படிங்கிறது எங்கேயிருந்து வரும்? அப்போ இந்த சந்தேகம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, இந்த அச்சம் அப்படிங்கிற உணர்வு காரணமாக தான் இந்த சந்தேகம் அப்படிங்கிறது வருது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனோட அமைதி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எத்தனை பேர் சிந்திச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்க. எப்பவுமே இந்த மனம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, எப்பவும் ஒரு போராடக்கூடிய ஒரு தன்மையிலேயே தான் இந்த மனம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த போராட்டம் எங்கதான் முடியும் அப்படின்னா, இதுக்குதான் சொல்லுவாங்க நம்மளோட மனம் வந்து ஒரு குரங்கு, அது அடங்கவே அடங்காது, அது ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே சமாதானப்படுத்தி நம்மளை நாமே ஏமாற்றி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா மனம்தான் இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷன்லயே பெரிய பொக்கிஷன். இந்த மனம் மூலமாக நீ சிந்தித்து செயல்படும் பொழுது ஒரு மனிதனுடைய நல்ல சிந்தனை, ஒரு மனிதனுடைய நல்ல செயல் எத்தனையோ பேரை வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனியா எடுத்துப்பாருங்க, நமக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக பிணக்கு எழக்கூடிய அளவுல தான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற தலைமுறையும் சரி பல தலைமுறைகளாக மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா மன்னிச்சது அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு முட்டாள்தனமாகும், அது ஒரு இச்ச வாயனமா சொல்லுவாங்க, இச்ச வாயின்தான் அப்படிங்கிற ஒரு கீழ்நிலைக்கு இது கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஆனா மகிழ்ச்சி சொல்றாரு, எவன் ஒருவன் மன்னிக்கிறவன், அவன் மன்னிக்க கற்றுறவன் மட்டும்தான் மகானாகவே உயர முடியும். ஏன்னா அதுக்காக நம்ம ஒரு ஏமாந்தவங்களா இருக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது, அதையும் அவன் சொல்லியிருக்க அந்த அவசியமும் கிடையாது. அதுக்குதான் உங்களுடைய அறிவு ஆற்றல், அதை கொண்டு எப்படி அந்த சூழ்நிலையை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அந்த அறிவு ஆற்றல் எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, நம்மளோட மனம் வேகமா செயல்பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த அமைதி தன்மையை நம்மளால அடையவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப எப்படி நம்ம அமைதி தன்மைக்கு என்ன நம்ம நாமே, ஏன்னா தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளும் குழப்பம்தான், ஒவ்வொரு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக அமைது அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம எல்லாரும் சொல்றோம் ஹிட்லர் அப்படிங்கிறவர் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு, அவரோட அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய சின்ன வயசுலேயே அவருக்கு ஏற்பட்ட இந்த பய உணர்வும் அச்ச உணர்வும் தான்
அவன் இவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கோர் செய்யறதுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பய உணர்வு அப்படிங்கறத நம்ம அடியோடு நீக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாமதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த பய உணர்வுலேருந்து மனிதன் அவனை மீட்டுக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அப்படின்னா, ஏன் அப்படின்னா இயற்கையை பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா அது அமைதியாக அதனுடைய தன்மை இயல்பா வெளிப்பட்டு எந்த தொந்தரவும் இல்லாம அது அழகா செயல்பட்டுருக்கு. நம்ம எப்போ அந்த இயற்கை பிரபந்த இயக்கத்தோட உன்னோட இயக்கத்தை நீ தொடர்பு படுத்தி கொண்ட அப்படின்னு சொன்னா இயல்பாகவே உன்னுடைய மனம் அமைதியாகும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நமக்கு வெளியிலிருந்து எங்கேயும் ஆற்றல் வரல, இந்த பிரபந்தத்திலேருந்து இயங்கிட்டு இருக்க இயக்கத்திலிருந்து தான் நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு கருவிகளுக்கும் அங்கேயிருந்துதான் ஆற்றல் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த வர ஆற்றலை சரியா பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை மட்டும்தான் அறிவா வளர்த்தி இழந்துருக்கணும். அப்ப அந்த அறிவை உபயோகப்படுத்தி கொண்டு உன்னோட மனத்தை உன்னோட அதோட வேகத்துல செயல்பட விடாம கொஞ்சம் அதை அதோட வேகத்தை திருப்பி தன்னையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் போதுதான் மன அமைதி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற. ஏன்னா இந்த மன அமைதி அப்படிங்கறத யாரும் நமக்கு கொடுக்கவே முடியாது. யாராவது நம்ம மன அமைதிய பணம் கொடுத்து வாங்க முடியுமா, எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் எனக்கு அமைதி கொடுத்தா கிடைச்சிருமா, கிடைக்கவே கிடைக்காது. ஆனா மன அமைதியை நம்மால நமக்கு ஏற்படுத்தி போயிடும். ஆமா நீ அமைதியாக அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து உங்களை ஒரு பிரச்சனை உங்களுக்கு அதை சமாதானப்படுத்தி நீங்க கவலைப்படாதீங்க இதுல இருந்து சரியாயிடும் உங்க வாழ்க்கை சரியாயிடும் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட உங்களுடைய உள்ளுணர்வு செய்யலாம் உன்னால முடியும் அப்படிங்கிற வார்த்தை உங்க உள்ளுக்குள்ளேருந்து வெளியில வரல அப்படின்னா நீங்க அமைதியின்மையில நம்ம தத்தளிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்போ மன அமைதிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த அமைதிக்கு நம்ம என்னெல்லாம் வழிவகை செஞ்சிருக்கோம், என்ன மாதிரி முயற்சிகளை எடுத்துக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த முயற்சியுமே எடுக்கிறதில்ல. என்னோட மனதை அதோட போகலையே தான் நான் போக விடுவேன். ஆனா எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு சொன்னா அது என்னைக்குமே கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கறதுதான் உண்மை. அதனாலதான் தனி மனித அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்றாரு. தனி மனிதன் அமைதி அடையும் போது அவரோட ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது தன்னையும் வளர்த்து பிறரையும் வளர்த்து அவனுடைய சூழ்நிலையையும் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற. அப்படி மாற்றி அமைக்க ஒரு மனிதனால முடிந்த அமைதியான மனிதனால்தான் நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப அந்த மாதிரி சமுதாயம் உருவாயிருக்கா அப்படின்னா இல்லையே. நம்மளோட சமுதாயத்திலே எவ்வளவு சுயநலங்களும் பிறர் வளம் பறித்து நம்ம இன்பமா இருக்கணும் அப்படிங்கிற பரிந்துணர் செயல்கள் தானே அதிகமா இருக்கு. இந்த பிறர் வளம் பறிக்கிறதும் பறித்து உணர்வும் எதோட செயல் அப்படின்னா விலங்கினத்தோட செயல். ஏன்னா அதுக்கு ஆறறிவு கிடையாது. ஆனா அறிவு ஆறறிவுல சிறந்து இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை பேசுறோம், நிறைய விஷயங்களை செயல்படுத்துறோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியலன்னா அவனோட தோல்வி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லணும். ஆரம்பே நம்ம பார்க்கணும். ஆனா நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை நீ சரியா செஞ்சுட்ட அப்படின்னு ஒரு பாராட்டு நம்ம உள்ளேருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதுதான் அந்த மனிதனுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் இந்த மன அமைதி அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்தி மகிழ்ச்சி சொல்றாரு. அப்போ இந்த மன அமைதி கிடத்துக்கு முக்கியமான காரணம் அச்சம். அந்த அச்சம் நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதே போல அந்த அச்சத்தினால ஏற்படுற பிணக்குகளை கண்டிப்பா நம்ம கலைந்தே ஆக வேண்டும். அப்ப அந்த பிணக்குகளை கலையும் போது இயல்பாகவே ஒரு குடும்பமா இருந்தாலும் ஒரு நாடா இருந்தாலும் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் ஒருத்தர் ஒருத்தர் வளர்ச்சிக்காக ஒருத்தருடைய வளர்ச்சிக்காக இன்னொருத்தர் பாடுபடும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமையும். அது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போற சொத்து அப்படிங்கிறது நம்மளுடைய நல்ல நினைவுகளை தான் நம்ம விட்டுட்டு போக முடியும். நம்ம பிள்ளைங்க நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம செய்த தீய விஷயங்களை எண்ணி எண்ணி அவங்க வருத்தப்படக்கூடாது.
அதே மாதிரி நம்ம செய்யற நல்ல காரியங்கள் நம்ம அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா நல்ல மனிதர்களா நமக்கு நாம மத்தவங்கள நம்ம நிறைவு செய்யவே முடியாது. ஏன்னா மத்தவங்க நிறைவு செய்ய வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. ஆனா நம்மளை நாமே நிறைவு செய்யக்கூடிய ஒரு தன்மை இறைவன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த தன்மை என்ன அப்படின்னா நம்மளை நாம அமைதியா வைத்துக் கொள்றதுதான் நம்ம நாம் நமக்கு செய்த பெரிய தொண்டு, பிறருக்கு செய்த பெரிய தொண்டும் நம்மளை நாம் அமைதியாக வைத்துக் கொள்றதுதான் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் இந்த நான்கு விஷயத்துல இருந்து நம்ம வெளிப்பட்டு அதே போல சமுதாயத்தோட பார்க்கும்போது உணவு இந்த நான் உணவு உறவிடம் அப்படிங்கிற அந்த நாலு விஷயத்துக்கும் எல்லா மக்களுக்கும் அது கிடைத்து அதே போல இயற்கை விஷயங்களை இயற்கை ரகசியங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாமளும் உணர்ந்து அத அந்த உணர்வு அப்படிங்கிறது இயல்பா நம்ம கிட்ட வரும்பொழுது மட்டும்தான் நம்ம நம்ம ஒரு அமைதி மிக்க மனிதர்களாக நம்ம ஒவ்வொரு இடத்துல செயல்படும் போது நம்மளுடைய அமைதி பிறருக்கும் அமைதியை இயல்பா ஏற்படுத்தும் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு அமைதியா ஒரு மனிதரை பார்க்கும்போது இயல்பாக அவங்க போனாலும் நம்மள அறியாம நமக்கு ஒரு மரியாதை, நம்ம அறியாம அவங்களை மேல மதிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா அவங்க அந்த அமைதிக்குள்ளேன்னா அமைதியில்தான் இறைவன் உயிரின்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிரின்ற அமைதியை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனதை நம் அமைதியாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே வச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதான் நம்மளோட மனதை நாம் அமைதியா வைத்துக் கொள்வதுதான் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் எண்ணி பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் தனி மனித அமைதியை நிலைப்படுத்த ஒவ்வொருவரும் தனித்தனியாக முயற்சி செய்யும் போது ஒரு அழகான ஒரு சமுதாயத்தையும் ஒரு அழகான ஒரு சூழ்நிலையும் ஒரு அழகான ஒரு போரில்லாத ஒரு உலக அமைதியாக இருக்கிற ஒரு உலகத்தையும் நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி நிலைக்க எனி வர மக்கள் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையை நம்ம நிறைவு செய்யணும். மீண்டும் ஒரு சிந்தனையை உங்களை மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.